ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கவுஸ் சமையல். வாங்க இன்னைக்கு ரவா லட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துடலாம். நெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்புகளை அதில் சேர்த்துடலாம். இந்த முந்திரி பருப்புகள் எல்லாம் பொன்னிறமாக ஆகிற வரையும் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமானவொன்னே வெளியே எடுத்துடலாம். அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வந்து உலர் திராட்சைகளை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் வந்து மிதமான சூட்லேயே வந்து வறுத்துக்கலாம். இது வறுபட்ட உடனே எல்லாமே வந்து பால் போல் உப்பி நல்லா வரும். பாருங்கள், இது போல் இந்த மாதிரி ஸ்டேஜில் இதையும் வெளியே எடுத்துடலாம். இதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு ரவை வந்து நான் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் மீண்டும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் வந்து இது போல் வறுத்து எடுத்துடலாம். 2 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்திருக்கேன். இதிலேயே 8 ஏலக்காயும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்ல ஒரு ஃபைன் பவுடர் போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இந்த அரைச்ச ஃபைன் பவுடரை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். இதுலேயே வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்புகளையும் உலர் திராட்சையையும் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ரவையும் இதுலேயே வந்து சேர்த்துடலாம். ரவையை வந்து சிலர் வந்து லைட்டாக அரைச்சி சேர்த்துவாங்க, நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதில் சேர்த்துட்டு மீண்டும் வந்து எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுடலாம். ரவையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின் பி, நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு நிறைய கிடைக்குது. இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுது, டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துட்டா கஷ்டமாயிடும். பாருங்கள், இது போல் கலந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இது போல் வந்து சின்ன சிறு உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு 20 மினிட்ஸில் வந்து பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.